பிளே ஸ்டேஷன் டூலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ₹5 கொடுத்து ஆஃப் அன் அவர் விளையாண்ட காலமெல்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் டூ வந்து நம்மக்கிட்ட யூஸ்டு அப்படின்னா எவ்வளோண்ணா வரும்? பிஎஸ் டூ யூஸ்டுனா 3500 கிட்ட ஆகும். ஆனால் நிறைய பேர் என்ன ஆவாங்கன்னா இந்த மாதிரி புதுசே வந்து 5500 கொடுத்து வாங்கிப்பாங்க. இது வந்து கையில் வச்சு விளையாடுறேன். இது 5000 ரூபீஸ் ஆகுது. இது பிளே ஸ்டேஷன் 4, 5 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பப்ஜி எல்லாம் விளையாடுறதுக்கு இந்த ஜாய்ஸ்டிக் இது, அதாவது ட்ரிகர் மொபைல் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட்ல இருக்கான். 6000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குதா? ஆமாம், பிஎஸ் டூ ஜாய்ஸ்டிக் வந்து சாதா ஜாய்ஸ்டிக்னு சொல்லுவாங்க. அது வந்து 160 எனக்கு பழைய நினைவெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 30 நிமிஷம் விளையாடுறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25000 30000, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 3000 இருந்தால் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சொன்னீங்கன்னா 5500 பிளே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு 5600 தரேன் அப்படிங்கிறாரு. நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். கேஸ்டெல்லாம் சும்மா அப்படியே குமிச்சு வச்சிருக்கிறாங்க, எல்லாமே பார்க்க போகிறோம். பிஎஸ் 5 முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ் நிறைய போடுவோம். உங்கள் சாப்பிட் ஏதாவது ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இமெயில் ஐடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், அதில் எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, இங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்குள்ளே வந்துட்டோம். எனக்கு வந்தோடனேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. இத்தனை கேஸ்ட்டு, இத்தனை பிளே ஸ்டேஷன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஓனர். இவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக கேட்க போகிறோம். எல்லாமே இருக்குங்க. ஆக்சுவலாக பிளே ஸ்டேஷன் கேமுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது. பிஎஸ் 5 வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அண்ணன் வந்து டீட்டெயிலாக கேட்டால் உங்கள் பேர் சொல்லிடுங்கண்ணா. என் பேர் ரமேஷ். எனக்கு ரமேஷ், ஓகே. கோல்டு ஸ்டார் கேம்ஸ் நம்ம கடை பேர். ஓகேங்க. நான் ஒரு 18 இயர்ஸாக இருக்கேன். 18 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. பிளே ஸ்டேஷன் 2 முதல் கொண்டு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஹோல்சேலாக. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நம்ம கடையோட அட்ரஸ் எங்கண்ணா இருக்குது? ரிச்சி ஸ்ட்ரீட்டில் எந்த இடத்துல இருக்குது? ரிச்சி ஸ்ட்ரீட்டில் நம்ம சரவண பவன் ஹோட்டல்னு முனையில் இருக்குது. அதுலேருந்து உள்ளே நியர்பை ஒரு 5 பில்டிங் தள்ளி வந்தாலே கோல்டு ஸ்டார் கேம்ஸ்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஆப்போசிட்டில் ரஹீஜா காம்ப்ளெக்ஸ். ஆமாம், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக வந்து நீங்கள் மேப்பில் கோல்டு ஸ்டார்னு நீங்கள் வந்து கேம்ஸ்னு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து டேரெக்டாக இந்த இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுருது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கடை இருக்குது. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ட்டு. எக்கச்சக்க கேஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. கேஸ்ட்லாம் கண்டிப்பாக நம்மளால் வந்து அதோட கேமோட பேர் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அவ்வளோ கேஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் 2 வந்து நம்மக்கிட்ட யூஸ்டு அப்படின்னா எவ்வளோண்ணா வரும்? பிஎஸ் டூ யூஸ்டுனா 3500 கிட்ட ஆகும். ஆனால் நிறைய பேர் என்ன ஆவாங்கன்னா இந்த மாதிரி புதுசே வந்து 5500 கொடுத்து வாங்கிப்பாங்க. அதை நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்கள் சேனல்லேருந்து வரதால 5200 கிட்ட கொடுப்போம். அதில் வந்து இன்பில்ட்டே இதில் ஒரு 100 கேம் கிட்ட இருக்கும். இன்பில்டே 100 கேம் இது கேம். இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்டு வாங்கினீங்கன்னா கூட சிடி போட்டு தான் விளையாடணும். இது வந்து கேம்ஸ் எல்லாம் உள்ளே இன்பில்ட்டோட இருக்காது, அதனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். செகண்ட் ஹேண்டாக இருக்குது, ஃபோன் பண்ணிங்கனாலும் கொடுப்போம். வெறும் பாக்ஸ் எல்லாமே ஸ்டாக் வந்து அள்ளி கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க. கன்சோல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே புதுசா அப்படியே பிராண்ட் நியூவா இருக்கு.
பாருங்க. ஸோ பழைய நிலைகள்லாம் வருது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து புதுசு, வெறும் 5600 ரூபா தான். நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உள்ளே எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. உள்ளே பில்லு வாரண்ட்டி ஏதாவது இருக்கான இதுக்கு? இல்லை சார், இதுக்கு வந்து வாரண்ட்டி கிடையாது. இப்போ நம்ம கடையில் வாங்குறதால எந்த ஒரு பொருளும் நஷ்டம்னு சொல்லாத அளவுக்கு நம்ம மாற்றி கொடுத்துருவோம். மாற்றி கொடுத்தா ப்ராப்ளம் ரீசனபுளாக ஒரு 1 மந்த்துக்குள்ளே எதனா இருந்தால் பண்ணி கொடுத்து மாற்றி கொடுத்துருவோம். ஓகே, வாரண்ட்டின்னு கம்பெனி சைடு எதுவும் கிடையாது, நீங்கள் வந்து ஓனாக கொடுக்குறீங்க சாப்பிட. ஓகே, உள்ளே இருக்க ஹார்ட் டிஸ்க்குக்கும் 1 இயர் வாரண்ட்டி. 1 இயர் வாரண்ட்டி, 1 இயர் வாரண்ட்டி. ஹார்ட் டிஸ்க்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. மற்றபடி ப்ளே ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லோக்கல் வாரண்ட்டி மாதிரி இவங்க வந்து சாப்போட வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5600 ரூபா. நம்ம சேனல் பேர் சொன்னீங்க அப்படின்னா அடுத்ததுண்ணா? அடுத்தது வந்து பிளே ஸ்டேஷன் 4 இருக்குது சார். இது மாதிரி பிளே ஸ்டேஷன் 4 இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து புதுசு வந்து 30,000 கிட்ட ஆகுது. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 28,500 வரைக்கும் புதுசு புதுசு பிராண்ட் நியூ வந்து. ஓகே, இதெல்லாம் சீல்டு பேக்காக இருக்கிறதால இதை கைட்ட முடியாது. இது பொருள் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரேட்டு வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், கொஞ்ச நாளில் இது கம்மியாகவும் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ரேட்டு 28,500 ஆகுது. இங்கே இருக்கு நான் புதுசு, அது வந்து புதுசு இல்லை, அது செகண்ட்ஸ் யாருக்குன்னா வேணும்னா 18,000 ரெஃபர் பண்ணா இது செகண்ட்ஸ். ஆனா ஆமா, செகண்ட்ஸ் புதுசு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க गाइस, இங்க பாருங்க புதுசு மாதிரி இருக்கு. एक्चुअली இங்க பாருங்க, இது செகண்ட்ஸ்னு வேற சொல்றாரு. நாங்க 33,000 வாங்குனோம் ஃபர்ஸ்ட். அப்படியே எல்லாமே செகண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம கூட புதுசு மாதிரியே வச்சிருப்போம். நான் புதுசுன்னு தான் நினைச்சேன். நாங்க வந்து பெரும்பாலும் வந்து நல்ல பொருளா இருந்தா மட்டும்தான் நாங்க சேல் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் எடுத்து நாங்க கண்டம் பண்ணி எடுத்து போட்டுடுவோம். அதனால அந்த தைரியத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த கேம்ஸ் உலகத்துல. நம்ம மாடியில் சின்ன கடையா இருந்தாலும் கூட நல்லா பண்றதுனால நல்ல பொருளா கொடுக்கணும்ன்றதுக்கோசம் தான் அது. அடுத்தது பிளே ஸ்டேஷன் 3 இது மாதிரி வருது. அவங்களுக்கு வந்து சப்போஸ் அவங்க கையில் இருந்திருந்தா கூட நாங்கள் கேம்ஸ் ஏற்றி கொடுக்குறோம். ஏற்றி கொடுக்குறோம் அதெல்லாம் கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அவங்க கையில் சர்வீஸ் எதுனா வேணும்னா கூட நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் நாங்கள். புரியுது. அதனால எந்த அவங்க கையில் இருக்க PS2 வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிறோம். PS2 கொடுத்து PS3 வாங்கிக்கலாம், PS3 கொடுத்து PS4 வாங்கிக்கலாம். PS4 இது மாதிரி செகண்ட் ஹேண்ட் இருந்தால் கூட அதை கொடுத்துட்டு கூட PS5 வாங்கிக்கலாம். எக்ஸ்சேஞ்சில் பழசையும் வாங்கிக்கலாம். PS5 வந்து இப்போ புக்கிங் ஆர்டரில் போய்க்கினு இருக்குது. சோனி கம்பெனி வந்து புக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்களும் ஃப்ரீ புக்கிங் என்னைக்குன்றது டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்ல நீங்களும் புக் பண்றதா கூட புக் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க டெலிவரி கொடுக்குறோம். எவ்வளவு பேருக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், எல்லா மதுரை, திருச்சி எல்லாருக்குமே வந்து நாங்க புக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அதனால ரேட் ரீசனபிளா இருக்கும். உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஒரு 160 ருபீஸ்ல பிளேஸ்டேஷன் 2 ஜாய்ஸ்டிக், கம்ப்யூட்டர் ஜாய்ஸ்டிக், PS3 ஜாய்ஸ்டிக், PS5 ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒரு பொருள் வேணும்னா டக்குன்னு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிருங்க ஏன்னா எல்லாமே வச்சிருக்காங்க. இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது இல்லாம இதுல நம்ம கடையில இருக்கிற ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, PS3, PS2, PS4, PS5 பத்தி கேட்கணும்னா எனி டைம் நம்ம கிட்ட கேட்கலாம். இந்த நேரம் தான் அவங்கள அலர்ட் கிடையாது. எந்த நேரம் 2 மணிக்கு கூட அடிச்சு பாருங்க, நான் எடுத்து பேசுறேன்னா சொல்லுங்க. சூப்பர். அந்த மாதிரி சப்போஸ் அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட விடிய காலையில எழுந்து அவங்களுக்கு என்ன எதுன்னு பேசிடுவாங்க. அதனால சாப்ட்வேர் கம்பெனில எல்லாம் வேலை செய்யறவங்க நைட் எல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு பசங்கள்லாம் வந்து ஒரு ஹாப்பியாக இதெல்லாம் விளையாடுறவங்க இருக்காங்க. இதில் வந்து விளையாடி பெரிய லெவலில் ஆனவங்க எத்தனையோ பேர் என் கடையில் வந்து இதாக இருக்காங்க. கேமுக்கு வந்து ஒரு இஸ்போர்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபீல்டே வந்துருச்சு. ஆமாம் சார், நிறைய பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் அனிமேஷன் ஃபீல்டுனாலே கேம்ஸ் கற்றுக்கினா தான் அனிமேஷன் ஐடி ஃபீல்டில் நம்ம பார்க்குறோமே. நான் நிறைய பேர் கேம்ஸ் விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க, விளையாடினேன். அவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்காது. அது இல்லாமல் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் சிடி வந்து கேம்ஸ் எல்லாம் கூட டவுன்லோட் பண்ணி கொடுக்கணும்னால நம்ம டவுன்லோட் பண்ணி கொடுத்துறீங்க. ஓகே, இப்போ ஒரு டெஸ்க்டாப்ல நம்ம வந்து கேம் விளையாடுறதுக்காக அப்போ அவங்க எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொடுத்தாங்கன்னா அதுல ஏத்தி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. ஓகே ஓகேண்ணா. சரிண்ணா, இன்னொரு விஷயம்னா இப்போ வந்து
பழச கொடுத்துட்டு புதுசு கூட வாங்கிக்கலாம்னு நீங்க சொன்னீங்க, அதாவது அவங்களோட பழச கொடுத்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்ப வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க, ஸ்டேட்ல இருக்காங்கன்னா அவங்க என்ன நான் பண்றது? எந்த ஊரா இருந்தாங்க, இங்க இருந்து அந்தமான் வரைக்கும் நாங்க கொரியர் அனுப்புறோம். அதனால நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எதுவா இருந்தாலும், பெங்களூரு ஆந்திரா எந்த ஊரா இருந்தாலும் நீங்க எனக்கு சொல்லுங்க, உங்களுடைய பின்கோடு நம்பர் மட்டும் கரெக்டா அனுப்பிச்சுட்டு உங்க விலாசத்தை அனுப்புங்க, நாங்க பொருள் அனுப்பிச்சிட்டோம்னா நீங்க பணத்தை அனுப்புங்க, அந்த லெவல்ல தான் நாங்க பண்றோம். அந்த மாதிரி தான் பண்றோம், சிஓடி டைப்ல கூட பண்றோம் ஒரு சமயத்துல. இப்போ வந்து ஒரு ஒரு அந்த அட்ரஸ் கரெக்டா இல்லைன்னா கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி அதாவது பார்சல் பண்ணி ரெடியா வச்சிருவோம், அவங்களுக்கெல்லாம் காணி காமிச்சிட்டோம்னா அவங்க ரூபா போட்டா கூட போதும். அந்த பார்சல் பண்ணதுக்கு அப்புறம் அது போட்டோ எடுத்து அனுப்பி அவ்வளவுதான். அப்ப இதுதான் பார்சல், இப்போ இதுதான் வேணும் PS5 ஜாய்ஸ்டிக்னா இத பார்சல் வீடியோவே அனுப்பிச்சிருவோம், அவங்க அட்ரஸும் எழுதி அனுப்பிடுவோம், அதுக்கப்புறமா அவங்க ரூபா அனுப்பினா கூட போதும். அதனால ரூபா முக்கியம் இல்லை, அவங்களுக்கு மறுநாள் வந்து சேரணும்ன்றதுதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். அதனால எந்த ஒரு 30 ரூபாய்க்கு வேணும் PS2 CD-னா கூட சொல்ல சொல்லுங்க, நான் அனுப்பி வச்சிருவேன். 30 ரூபாய்க்கு கூட நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன நான் சொல்றீங்க, இங்க பாருங்க கைஸ் நம்ம வந்து 160 ரூபாயில இருந்தே அவர் வந்து கன்சோல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னார்ல, இது பாருங்க PS5-ஓட கன்சோல் இது எவ்வளவு நான் வருது? 6000 ஆகுதுனா இது டிஸ்கவுண்ட் போயிடு, ஒரு 500 டிஸ்கவுண்ட் பண்ணி 5500 கொடுங்க. சரி, இது கம்ப்யூட்டருக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் இது வந்து ஆன்லைன்ல எவ்வளவு நான் வருது? ஆன்லைன்னா இது வந்து 6500 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் விற்கிறது, நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் எல்லாமே கொடுக்குறோம். ஓகே, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் வெறும் 18000 ரூபாய்க்கு கிடைக்குது புதுசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 30-31000 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. புதுசே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு தான் வேணும், நான் வந்து டச் பண்ணாத தான் வாங்குவேன், புதுசாக நான் ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து 28000 ரூபாய் தான் கிடைக்குது. ஆன்லைன் ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ நான் 30 ரூபாய்க்கு மேலே? ஆமாம், 30 ரூபாய்க்கு. அது வேற எல்லாம் டிமாண்டாக இருக்குது, ரொம்ப டிமாண்டாக இருக்கிற நேரத்தில் எந்த பொருள் கேட்டாலும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்காங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓரலாக காட்டிக்கிறேன். கேஸ்டெல்லாம் என்ன கேஸ்ட் வேணாலும் சரி, கேஸ்டெல்லாம் எப்படி நான் ப்ரைஸ் புதுசெல்லாம் 3000 ரூபா வருது நான் PS4, ஒரு PS4 CD வந்து 3000 ரூபா வருதுனா எங்களுக்கெல்லாம் வந்து 2500 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துருவோம். எந்த சிடி இருந்தாலும் இப்போ ஒரு கோயம்புத்தூர் கன்னியாகுமரியில் உட்காந்துட்டு சிடி வழியான ரீடிங் கோடு அனுப்புங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷத்தில் இங்கேருந்து ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ரீடிங் கோடு அனுப்பிச்சிடும், அங்கே உட்காந்து அவங்க விளையாடலாம். சிடி தான் வாங்கி விளையாடணும்னு அவசியம் இல்லை, ரீடிங் கோடு வச்சு விளையாடலாம். ஆமாம், ரீடிங் கோடு போட்டு இது மாதிரி PS5 CD இருக்குது, இந்த சிடி வந்து உங்களுக்கு 4500 ரூபாய் ஆகுதுன்னா இந்த ரீடிங் கோடு போட்டு விளையாடணுன்னா 3500 ரூபாய் ஆகும், அங்கேயே உட்காந்து சிடியே இல்லாமல் நம்ம விளையாடிக்கலாம். அது வாட்ஸ்அப்லேயே எடுத்து போட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு வந்து ஆக்சுவலாக டிஜிட்டல் மாதிரி விளையாடுறதுக்கு. அப்போ நீங்கள் ரீடிங் கோடு அனுப்புறதுக்கு என்ன மாதிரி சார்ஜ் பண்ணுறீங்க? அது ஒன்றுமே இல்லை சார், அதனுடைய MRP வந்து 3500 ரூபாய்னா நாங்கள் சார்ஜ் வந்து ஒரு 150 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம், ஒரு நிமிஷத்தில் அது வந்து அவங்களுக்கு வந்து தேவைன்னா கூட என்ன போன்ல இதுல எதுனா புரியாத விஷயம் எதுனா இருக்கு உங்களுக்கு, ஒண்ணு புரியாது நான் ஒண்ணு சொல்றது, அதனால எதுவா இருந்தாலும் எந்த நேரம் வேணாலும் போன் பண்ணி கேட்க சொல்லுங்க, நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த PlayStation 4 ஜாய்ஸ்டிக் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PlayStation 4 ஜாய்ஸ்டிக்ன்றது வந்து ஒரிஜினல் வந்து 4500 ரூபாய் ஆகுது, ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு மேல வரும், எல்லாமே கம்மியாக தான் கொடுப்போம். அதில் காப்பி ஜாய்ஸ்டிக்னு இருக்குது, அது வந்து வெறும் 1800, அதுவும் நல்லா பெனிஃபிட்டாக நல்லா இருக்கும். 1800 ரூபாய்க்கு காப்பி ஜாய்ஸ்டிக், அதுவும் நல்லா புதுசு நல்லா இருக்கும். சூப்பர்ண்ணா, சூப்பர். சீடிங்கெல்லாம் கூட எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ நம்ம அவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க. அதுதானே இப்போ கேஸ்ட் தான் வேணுங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி இது 3000 ரூபாய்னா நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்? அதான் ஒரு 500 லெஸ் பண்ணிட்டு கொடுத்துருவோம், 500 லெஸ் பண்ணிட்டு லெஸ் பண்ணிடுவோம். எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் லெஸ் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி நிண்டின்டோ சுவிட்சுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட நாங்கள் விற்கிறோம். எக்ஸ்னு இப்போ புதுசாக ஒரு பிளேயர் வருது, அது வந்து இப்போ எல்லாமே ப்ரீ புக்கிங்கில் தான் ஓடுது.
அந்த பிளேயர் வந்து 50,000 ரூபீஸ் ஆகுது. உங்களுக்கு எதனா தேவைன்னா எனக்கு ஃபோனில் சொன்னீங்கன்னா நாங்கள் இது பண்ணி ஃப்ரீ புக் பண்ணி தந்து புக் பண்ணி கொடுத்து பண்ணி டெலிவரி பண்ணி டெலிவரி பண்ணி கொடுத்து. ஓகே 50,000 ரூபா 50,000 ரூபா 50,000 ரூபா வருது. எக்ஸ் பாக்ஸ் எக்ஸ் சீரீஸ்னு ஒன்று வருதாமா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு, நானும் கேள்விப்பட்டேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்ககிட்ட கிடைக்குது. மற்றபடி பழைய எக்ஸ் பாக்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கானா? எல்லாமே இருக்குது சார். அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன கேட்கலாம் சார். அவங்க பொருளை கூட எந்த பொருளாக இருந்தாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ணியும் கொடுத்துட்றோம். சர்வீஸ் பண்ணியும் சர்வீஸ் பண்ணி அது வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இவங்க வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பொருள் ஏதாவது நீங்கள் வாங்கி PS4 இது வாங்கி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் ரிப்பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை எங்கிட்ட சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணிட்டு ஏன்னா ஒரு ஒன் டேயில் முடிச்சிருவீங்களா? ஒன் டேயில் முடிச்சு கையில் கொடுத்துருவாங்க. டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் பண்ணுறாங்க, எல்லா ஏரியாவுக்கும். எல்லாமே ப்ரொஃபஷனல் கொரியர்லாம் எஸ்டி கொரியர்லாம் அனுப்பிச்சு விட்டுருவோம். அதனால் நீங்கள் வந்து கூகுள் பே இல்லை ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே அந்த மாதிரி தேவையில்லை. அதே மாதிரி இந்த டிவி வீடியோ கேம்னு சொல்லுவாங்க, அந்த டிவி வீடியோ கேம் கூட நாங்கள் பண்ணுறோம். அது அந்த காலத்துலலாம் அந்த மேரியோ கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கவங்க பேஸாக கற்றுக்கணும்னா அதை கூட நம்ம சொன்னீங்கன்னா நான் அதை அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணலாம். இது எவ்வளோ? இது வந்து கையில் வச்சு விளையாடுறது. இது 5,000 ரூபீஸ் ஆகுது. இது பிளே ஸ்டேஷன் 4, 5 எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பப்ஜி எல்லாம் விளையாடுறதுக்கு இந்த ஜாய்ஸ்டிக் இது, அதாவது ட்ரிகர் மொபைல் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கு, இதுக்கு கேரண்டியும் இருக்கு. இந்த ஜாய்ஸ்டிக் வந்து 2,500 ஆகுது. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி இது வந்து 2,000 ரூபீஸ் வரைக்கும் நாங்க கொடுக்கறோம். ஓகே, 2,500 ரூபா இது வந்து நமக்கு வந்து ஒரு 2,000 ரூபாய்க்கு கொடுக்கறோம். ஓகே, சூப்பரா இருக்கு. அருமையான பீஸ் அது, எல்லாமே இது மொபைல்ல போட்டு விளையாடிக்கலாம். சரி, ஓகே. இது வாரண்டி எவ்வளவு வருது? 1 இயர் வாரண்டி இருக்கு. 1 இயர் வாரண்டி வருது, வேற லெவல், சூப்பர். எதுவாக இருந்தாலும் ஃபோனில் கேட்டிங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். சொல்லிடுங்க. அந்த மாதிரி ட்ரிக்கரு அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது. இந்த சாதாரணமாக இந்த ட்ரிக்கர்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் கூட இந்த ட்ரிக்கர்னு சொல்லுவாங்க, பப்ஜி ட்ரிக்கரு இதெல்லாம் கூட எல்லாமே விற்கிறோம். சூப்பர். ஆக்சுவலாக ஒரு கேம் ஓரியண்டாக ஒரு பொருள் வேணும் அப்படின்னா இங்கே வந்து இல்லாததே கிடையாது, எல்லா விஷயமே வச்சுருக்காங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட கேப்பே கிடையாது, ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்கிறாங்க, அவ்வளோ அடிக்க வச்சுருக்கிறாங்க. என்ன வேணுனாலும் சரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்தோட அட்ரஸ்னு தந்துடுறேன். இவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். PS4 சீடிஸ் எல்லாம் அவங்களுக்கு செகண்ட் ஹேண்டாக வேணும்னா கூட PS3 சிடி PS4 சிடி எல்லாம் அதெல்லாம் கூட நாங்கள் சேல் பண்ணுறோம். சிடிஸ் வந்து செகண்ட் ஹேண்டாக செகண்ட் ஹேண்டாக வேணும்னா கூட அது கூட நாங்கள் சேல் பண்ணுறோம். அவங்க கலை எதுனா இருந்தால் கூட அதையும் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிறீங்க, ஓகே. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு PS2 இருக்குது, நீங்கள் வந்து PS3 அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து PS3 அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் PS2 கேஸ்ட் அதில் இருக்கிற கேம் இதெல்லாம் வந்து தேவைப்படாது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. PS3 சிடி இருக்குது உங்களுக்கு, ஓல்டு சிடி, அதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேஷாக கொடுத்துருவோம். ஆமாம், PS4 சிடி வேணும்னா கூட அதை கொடுத்துட்டு கேஷ் வாங்கிக்கலாம். ஓகே, வேஸ்ட் ஆகாது உங்கள் பொருள் எல்லாம். எந்த பொருளும் நீங்கள் வச்சிருக்கீங்க கேம் ஓரியன்டாக ஒன்று வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சரி, இப்போ வந்து மேபி நீங்கள் ஜாய்ஸ்டிக் வச்சிருக்கலாம், ஜாய்ஸ்டிக் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆமாம் அது பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து PS5 தேவையான கேமரா, இதெல்லாம் கூட ரொம்ப அருமையா இருக்கு. வேற வேற ஃபெசிலிட்டிகள்லாம் கூட இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. கேமரா ஓகே, PS5 வர்றது. ஆக்சுவலாக PS5 வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கு. உங்களுக்கு வேணும், நிறைய பேர் கண்டிப்பாக வந்து புக் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, யார் புக் பண்ணியிருப்பீங்க, பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணல. எங்களை இது வரைக்கும் வந்து 2,500 பேர்கிட்ட புக் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து என்னை வந்து கேட்டுக்கினே இருக்காங்க. நாங்கள் எல்லாருக்குமே நாங்கள் இது வரைக்கும் 10 பீஸ் தான் நாங்கள் கம்பெனி சார்பில் கொடுத்துருக்கோம். ஆனால் கண்டிப்பாக கொடுப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எவ்வளோ வேணாலும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தைரியமாக இருக்கோம். சூப்பர். PS5 தான் ரொம்ப நல்ல லேட்டஸ்ட்டாக ரொம்பவே ஒரு ரியாலிட்டியா இருக்கும். அந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ் சீரிஸ் வருதுன்னு சொல்லியிருக்காரு, அது வேணாலும் வாங்கிக்கலாம். மற்றபடி கேம் ஓரியண்டட் எல்லாமே இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோலயும் அட்லீஸ்ட் ஒரு 30-40 கமெண்டாவது இருந்தாலும் இந்த மாதிரி பிளே ஸ்டேஷன் அந்த மாதிரி ஓரியண்டா வேணும். என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புதுசெல்லாம் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா அந்த கடை இந்த கடையை பத்தி எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா நான் டே எதுக்குடா அங்கே வாங்குறீங்க, இங்கே வாங்குங்கடா, இவ்வளோ கம்மியா புதுசே தராங்கடா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நானே ரெஃபர் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஷாப் இது. ஸோ வேணும் அப்படின்னா டக்குன்னு காண்டாக்ட் பண்ணுங்க. நைட் 2 மணிக்கு விட்டாலும் வந்து அண்ணன் எடுக்கன்னு சொல்றாரு, ஆனால் அதுக்காக நைட் 2 மணிக்கெல்லாம் கூப்பிடாதீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. வந்து குழந்தைத்தனமான வீடியோ கேம் இது. ஆமாம், இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதில்
அதனால அதெல்லாம் வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஓகே அண்ணன் பரவாயில்ல கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. சரி உங்களுக்கு எப்போ வேணுமோ அவள் வந்து டக்குன்னு கால் அடிச்சிருங்க அண்ணனுக்கு. நீங்கள் நைட் 2 மணிக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க, 3 மணிக்கு பார்க்குறீங்கனாலும் அண்ணன் எழுப்பிவிட்டு டார்ச்சர் பண்ணியாச்சும் வாங்கி. நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு அன்பு தொல்லைன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த அண்ணனோட எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்பவே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் நான் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கேன், என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ உங்கள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்து கஸ்டமராக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையானது அதை மூஞ்சி விட்றுன்னு வச்சுட்டு பேசிட்டு இருந்தாலும் நமக்கு பிடிக்காது. ஃப்ரெண்ட்லியாக பேசாதார் அடிச்சு விட்றாரு. ஸோ டக்குன்னு காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட போகிறோம், அதனால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் 100க்கு மேலே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லிடுங்கண்ணா. பாய் பாய்.